நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வசுமதி தமிழ்நாட்டு கபடி ஃபேன்ஸ் தமிழ்நாட்டு மக்களோட ஒரே ஒரு கேள்வி என்னவாக இருக்கும்னா தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போவாங்களா வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கவலையும் தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசனில் எதுலேயுமே தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் போனதில்ல இந்த கேள்விக்கான கவலைக்கான விடை தேடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் தலைவர்ஸ் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஆறாவது இடத்துல இருக்கிறாங்க நாற்பத்தெட்டு புள்ளிகள் வச்சுருக்கிறாங்க நாற்பத்தெட்டு புள்ளிகள் அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா ஏழு மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க மூணு மேட்ச டிரா ஆயிருக்காங்க இதனாலதான் அவங்களுக்கு நாற்பத்தெட்டு புள்ளிகள் கிடைச்சிருக்கு பிளே ஆஃப்க்கு மொத்தம் ஆறு டீம்ஸ் முன்னேறி போவாங்க அந்த ஆறு டீம் குள்ள நம்ம தமிழ் தலைவாசி இருக்க போறாங்களா அப்படிங்கறதுக்கு தான் நம்மளோட கேள்வி இப்போ ஆறாவது இடத்துல இருக்கிறாங்க ஆனா இதுக்கப்புறமும் ஒரு ஆறு மேட்ச் இருக்கு ஸோ இந்த ஆறு மேட்ச்சில் அவங்க எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க மற்ற டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அவங்க ட்ரா பண்ணால் என்ன ஆகும் வின் பண்ணால் என்ன ஆகும் இல்லைனா அந்த ஏழு பாயிண்ட்ஸ் டிஃபரென்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம டீடைல்டாக பார்ப்போம் தமிழ் தலைவாஸ்க்கு காம்படிட்டர்ஸா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேன்தர்ஸ் அவங்களையும் ஓரளவுக்கு சொல்லலாம் காம்படிட்டராக இருக்காங்கன்னு ஏன்னா ஆறு பாயிண்ட் தான் அவங்க வித்தியாசமாக தமிழ் தலைவாஸ்க்கு மேலே இருக்கிறாங்க அதே மாதிரி யூபி ஓத்தாஸ் அவங்க வெறும் இரண்டு புள்ளிகள் தான் இருக்காங்க அவங்களும் தமிழ் தலைவாஸ்க்கு மேலே இருக்காங்க அதாவது ரேங்கிங் டேபிளில் மேலே இருக்கிறாங்க அப்புறம் பெங்கால் வாரியர்ஸ் இவங்க சேம் பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க இவங்களும் நாற்பத்தெட்டு புள்ளிகள் வச்சிருக்கிறாங்க அப்புறம் பைட்னா பைரட்ஸ் இவங்களும் நாற்பத்தி ஏழு புள்ளிகள் வச்சுருக்காங்க இவங்க வந்து த தமிழ் தலைவாசோட ஒரு புள்ளி கம்மியாக வச்சிருக்கிறாங்க அப்புறம் டெல்லி டெல்லி டீம் வந்து நாற்பத்தி ஐந்து புள்ளிகள் வச்சிருக்கிறாங்க இவங்களும் தமிழ் தலைவாஸ்க்கு க்ளோசஸ்ட்டு காம்படிஷன் அப்புறம் யூ மும்பாக அவங்களும் ஒரு நாலு புள்ளிகள் கம்மியாக வச்சுருக்கிறாங்க நாற்பத்தி நாலு பாயிண்ட்டு ஹரியானா ஸ்டீலர்ஸ் முப்பத்தி அஞ்சு தான் வச்சுருக்கிறாங்க ஸோ இவங்க குவாலிஃபை ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி குஜராத் ஜெயின்ஸ்க்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தெலுங்கு டைட்டன்ஸுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி நம்ம முன்னாடி தமிழ் தலைவாஸ் அதாவது பிளே ஆஃப் போறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எல்லா டீமுமே பதினாறு பதினேழு கேம் விளையாண்டதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும் எந்தெந்த டீம் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு அனாலிசிஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னா ரேங்கிங்ல தமிழ் தலைவாஸ்க்கு மேல இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கர் டீமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அனாலிசிஸ்க்கு தான் நம்மளுக்கு தெரியும் எனி கிவன் டே எனி டீம் ஜெயிக்கலாம் தோக்கலாம் அதுதான் ஒரு விளையாட்டோட சுவாரஸ்யமும் இருந்தாலும் நம்ம அனாலிசிஸ் பண்ணணும்ல நம்ம வந்து தமிழ் தலைவாஸ் வந்து பிளே ஆஃப் போக போதா இல்லையா அப்படிங்கிற அனாலிசிஸ் காண்டி தமிழ் தலைவாஸை லீட் பண்ணி ரேங்கிங்கில் இருக்கிற டீம்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கர்னு வச்சுக்கலாம் ஒரு அசம்ஷன் காண்டி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் தலைவாஸ்க்கு இன்னும் ஆறு மேட்ச் இருக்குது அல்மோஸ்ட் எல்லா டீமுக்கும் ஆறு மேட்ச் இல்லை அஞ்சு மேட்ச் இருக்கு இதில் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் வந்து ஒரு நாலு மேட்ச் ஜெயிக்கணும் அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் மூணு ஜெயிச்சு ஒன்றோ ரெண்டோ ட்ரா பண்ணணும் இப்படி இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ப்ளே ஆஃப்க்கு போக முடியும் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு ஜெயிக்கணுங்கிற தேவையில்லை ஒரு மூணு ஜெயித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அட்லீஸ்ட் நாலு ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியில விளாண்டாதான் நம்மளால வந்து ஒரு பிளே ஆஃப் நோக்கி பயணிக்க முடியும் ஸோ நம்மளோட அசம்ஷன் படி இங்க ஜெய்ப்பூர் பிங் பேன்தாஸும் யூபியோ தாஸும் தமிழ் தலைவாசோட ஒரு ஸ்ட்ராங்கர் டீமாக இருக்கிறாங்க பாயிண்ட்ஸ் டேபிள் படி இப்போ அவங்கள வந்து தமிழ் தலைவாசி வின் பண்ணலனா கூட மிச்ச நாலு கேம் இருக்கு அந்த கேம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் தமிழ் தலைவாஸ்க்கு நல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பிளே ஆஃப் போறதுக்கு இல்லைனா ஜெய்ப்பூர் பிங் பண்ண சொல்லி யூபியோ ட்ரா பண்ணா கூட ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா டிரா பண்ணாலும் நமக்கு மூணு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் வின் பண்ண அஞ்சு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ டிரா பண்ணாலுமே ஒரு நல்ல விஷயம் தான் ரொம்ப கன்ஸ்ட்ரக்ட்டிவாக நம்ம வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மிச்சம் இருக்கிற நாலு டீம்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா தெலுங்கு டைட்டன்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்கு நம்மலாம் நினைக்கலாம் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்கிறாங்க அவங்கள அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லி அது அப்படி எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா பாட்டம் ஆஃப் த டேபிள்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நத்திங் டு லூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க பிளே குள்ளே போகிற போக போகிறது இல்லைன்னு தெரியும் அப்போது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ரிஸ்க்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு அந்த ஃபியர் இருக்காது ஜஸ்ட் லைக் ரொம்ப கேஷுவலாக அவங்க கேம்ஸ் விளாடுவாங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பாசிட்டிவாக மார்க் நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் குஜராத் ஜெயின்ஸோட ஒரு மேட்ச் இருக்குது இதில் வந்து தமிழ் தலைவாஸ் ஜெயிக்கிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருமே ஈக்குவல் டீம்லாம் சொல்ல முடியாது தமிழ் தலைவாஸ் வந்து குஜராத் ஜெயின்ஸோட ஒரு பெட்டர் டீமாக இருக்காங்க அதுக்கப்புறம் தவாங் டெல்லி இந்த டீம் வந்து நவீன் எக்ஸ்பிரஸ் இருக்கிறாரு ஆனால் நவீன் எக்ஸ்பிரஸ்ஸோட ரீசன்ட் கேம்ஸும் ரொம்ப அப்போ முன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக இருந்த மாதிரி உள்ள கேம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லணும் ஸோ அப்படினால கூட அவங்களோட டிஃபென்ஸ் வந்து ரொம்ப மார்க் இல்லை ஸோ அதனால் தவாங் டெல்லியோட ஜெயிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூடயும் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீக்கர் டீம்ஸ் குஜராத் ஜெயின்ஸ் தவாங் டெல்லி ஹரியானா ஸ்டீலர்ஸ் இந்த மூணு டீம் கூட ஜெயிச்சா தமிழ் தலைவாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிளே ஆஃப் போயிடுவாங்க ஆனால் இதே பிளே ஆஃப் ப்ரெஷர் வந்து மற்ற டீம்ஸ்க்கும் இருக்கும் இந்த மூணு டீம்ஸ்க்குமே மோர்ஆர்லஸ் இருக்கும் அதில் வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு கொஞ்சம் வாய்ப்பு லைட்டாக கம்மியாக இருந்தால் கூட அவங்க ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா மேலே ஏதாவது சர்ப்ரைஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாமே வந்து பிளே ஆஃப்குள்ளே ஃபைட் பண்ணும்போது எல்லாமே இன்னும் அவங்களோட கேம் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க டாக்டிக்ஸை மாற்றுவாங்க அப்புறம் வந்து ஆனால் சில பிளேஸ்க்கு இன்ஜூட் ஆனால் அதுவும் ரிஸ்க் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டீம்ஸ்க்குலாம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது ஒரு சில டீம்ஸ்க்கு இல்லை அவங்க ஏற்கனவே ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டாங்க அதை நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ நம்ம கேள்விக்கு வரலாம் தமிழ் தலைவாஸ் வந்து பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இல்லைனா சிஎஸ்கே எப்பவுமே பண்ணுவாங்கள்ல அந்த லாஸ்ட்டு நாலு டேபிள் எப்படியாவது நாலாவது பொசிஷனில் அப்படி தொத்திக்கிட்டு ப்ளே ஆஃப் போவாங்கள்ல அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண நான் ஏற்கனவே மற்ற வீடியோஸில் சொல்கிற மாதிரி நம்ம சேனலுக்கும் மற்ற சேனலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா இப்போ தமிழ் தலைவாசோடய ப்ரிவியூவே போடுறோம்னா தமிழ் தலைவாசி ஜெயிக்க வாய்ப்பில் நாங்கள் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுவோம் நம்ம வந்து பூசி மூலிகை இல்லை இல்லை வாய்ப்பு இருக்குது அவங்க கண்டிப்பாக போவாங்க இப்படி விளாண்டா போவாங்க அப்படி விளாண்டா போவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா அதுதான் ப்ரொடிக்ஷன் ப்ரொடிக்ஷன் வந்து இதெல்லாம் பேசிட்டு பேசிட்டு தமிழ் தலைவாசி வந்து ஜெயிச்சிருவாங்கன்னு எல்லா மேட்ச்லேயும் சொல்வது ப்ரொடிக்ஷன் கிடையாது எந்த மேட்ச்சில் ஜெயிப்பாங்க எந்த மேட்சில் தோப்பாங்கன்னு சொல்கிறதா ப்ரொடிக்ஷன் மாதிரி இப்போ வந்து தமிழ் தமிழ் தலைவாஸ் வந்து பிளே ஆஃப் போவாங்களா போக மாட்டாங்களா ப்ரடிஷன் கண்டிப்பா போவாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பார்க்குறோம் சிஎஸ்கே மாதிரி டீம்ஸே வந்து பிளே ஆஃப்லெலாம் வந்து ஏதோ ஒரு லக்கிலையோ ஒரு கோ அந்த நாலாவது பொசிஷனில் தொத்திக்கிட்டு மேலே போய் கப்படிச்ச அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் இப்போ வந்து தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப்க்கு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா தமிழ் தலைவாஸ்க்கு க்ளோஸஸ்ட்டு காம்படிஷன்ஸ் நிறைய இருக்காங்க நம்ம அதை பார்த்தோம் ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் பெங்கால் வாரியர்ஸும் தமிழ் தலை சேம் பாயிண்ட் வேறு வச்சுருக்குறாங்க ஒரு பாயிண்ட் வித்தியாசம் ரெண்டு பாயிண்ட் வித்தியாசத்தில் நிறைய டீம்ஸ் இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு டீம்ஸ் வந்து அந்த சிக்ஸ்த்து பிளேஸ்க்கும் ஃபிஃப்த்து பிளேஸ்க்கும் காம்பீட் பண்ணுறதுனால நம்மளால் இப்போ வந்து கன்க்ளூட் பண்ண முடியாது தமிழ் தலைவாஸ் வந்து போவாங்களா இல்லையான்னு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் நம்மளால் ப்ரெடிக் பண்ண முடியும் ஆனால் அப்புறம் எதுக்கு நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அப் அட்லீஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த இனிமேல் வரப்போகிற மேட்சஸ் தமிழ் தலைவாஸ்க்கு எவ்வளோ இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அவங்க எவ்வளோ சென்சியராக விளாடணும் எவ்வளோ விளாண்டா தான் நம்ம வந்து அவங்க அவங்க வந்து பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட்டு போவாங்கன்னு சொல்ல வேண்டாம் போகமாட்டாங்கன்னு சொல்ல வேண்டாம் இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து தமிழ் தலைவாஸ் ப்ளே ஆஃப்க்கு போவாங்களா அப்படிங்கிற ஒரு வீடியோவை இன்னும் நான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணி இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் ரிலீஸ் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு வித் லெட் ஸ்போர்ட் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த டீம்ஸ் வந்து த ப்ளே ஆஃப்க்கு போவாங்க எந்த டீம்ஸ் வந்து வெளியில் போவாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபேவரட்ஸ் டீம் எது எந்த டீமை நீங்கள் ப்ளே ஆஃபில் பார்க்க விரும்புகிறீங்க அதையும் நீங்கள் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க